9 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்து நியூஸ் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு வந்து பீட்டிங் த ஹீட். இது வந்து எதை பற்றி இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றே பார்த்தோம் நம்ம வந்து சம்மரை கம்பேர் பண்ணும்போது மான்சூனோட ஹீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து ஹீட் வந்து 1951 லெவலை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஜூன் செப்டம்பர் மான்சூன் மந்த் வந்து மோர் ஹை ஹீட் இருக்குது கம்பேர்ட் டு சம்மர் மந்த்ஸ், தட் இஸ் மார்ச் அண்ட் மே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் தான் ரீசன் சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரீசன் வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிஸில் கான்க்ரீட் சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிட்டிஸோட டெம்பரேச்சர் வந்து கம்பேர்டு வித் ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது சிட்டிஸோட டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் அல்பெடோ எஃபெக்ட்ன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, பிளாக் ஒயிட்டு. அப்போ கம்பேர் பண்ணும்போது ஒயிட் வந்து ஹீட்டை அவ்வளோவா ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும், பட் பிளாக் வந்து அப்சார்ப். இப்போ நம்ம பிளாக் ட்ரெஸ் போட்டு போகிறோம்னாவே பிளாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணும், அது நம்மளுக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இந்த கான்க்ரீட் சர்ஃபேசஸில் ரோடு இதெல்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பிளாக் சர்ஃபேசஸ் தான் பில்டிங்ஸ்லேயே இருக்கிற பிளாக் சர்ஃபேசஸ்ஸு, கிளாஸஸாக இருக்கட்டும், அந்த ரூஃப் டாப்பில் இருக்கிற பிளாக் சர்ஃபேசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் ஹீட்டை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். அப்போது அந்த ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு மரம் வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கம்மியாக தான் மரமே இருக்கும், எல்லாத்தையும் டீஃபாரஸ்டேஷன் பண்ணியிருக்கிறதுனால சிட்டிஸ் ஏரியாஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பனிமலையே எடுத்துக்கிட்டோம்னா பனிமலை வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், அங்கே வந்து எந்த உருகிறதும் நடக்காது, ஏன்னா ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணிவிடும் ஹீட்டை, அல்பெடோ எஃபெக்ட் அகெயின். அப்போது இது பிளாக் கலர் பொல்யூட்டன்ஸ் போய் அதில் உட்காரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஹீட்டை சன்லைட்டை வந்து அப்சார்ப் பண்ண வைக்கிது. அப்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பனிமலை வந்து உருகுது. அப்போது வெஹிக்குலர் எமிஷன்ஸ் தான் வந்து இதுக்கு ரீசன் அப்படின்னு வந்து பார்க்குறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க போனாவே காரில் போகிறோம், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னமும் பொல்யூட்டன்ட் அதிகப்படுத்தி அர்பன் ஏரியாஸாக அர்பன் ஹீட் ஐலாண்டாகவே மாற்றிடுது. இதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி நம்ம ஒரு இமேஜ் பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸாக நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸாக அந்த வந்து பனிமலை உருக்கிறதுனால சீ லெவல் வந்து ரைஸ் ஆகுது. சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது, நிறைய மழை ப்ரிசிபிடேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போது ஸ்ட்ரோம்ஸ் எல்லாம் வேர்ஸ்டான ஸ்ட்ரோம்ஸ் எல்லாம் வருது. ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுது, எதனால் அதிகமான ஹீட்னால ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்குது, அதிக டெம்பரேச்சர்னால, ரைசிங் டெம்பரேச்சர்னால. அதுக்கப்புறம் அதிகமான இந்த ஃபாரஸ்ட்டு டெம்பரேச்சரை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் நிறைய அனிமல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஹீட் எக்ஸாக்ஷன், ஹீட் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இல்னஸஸ் வந்து நிறையா வருது. ஃபார்மர்ஸ் வந்து டெஸ்பரேட் ஆகுறாங்க, அவங்க ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது, எக்கனாமிக் லாஸஸ் ஏற்படுது, இன்சூரன்ஸ் ப்ரோக், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கிளைமேட் சேஞ்ச்னால வருது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாக் சர்ஃபேஸஸில் வந்து அதிகமான ஹீட்டு வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. ரூஃப் டாப்பில் இருக்க அந்த டார்க் சர்ஃபேஸஸ் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ண வைக்குது. கம்பேரிங் வித் ரூரல், இங்கே ட்ரீஸே இல்லாதனால இங்கே வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. இங்கே வந்து கார்பன் சிங்காக வந்து ஆக்ட் ஆகுது. இது ஆப்வியஸாக வந்து ஒரு ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்பன் சிங்க் வந்து நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், ஆனால் வந்து சிட்டிஸில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன் அப்படின்னா இதை வந்து அர்பனாக மாற்றிடுறோம், அந்த மாதிரி அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாற்றிடுறோம், இந்த இடமே ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும் கம்பேரிங் வித் ரூரல். இதுதான் இந்த ஆர்டிக்கல் பேசுகிறாங்க. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, குஜராத் கவர்மெண்ட் வந்து ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் பண்ணுறது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம். வேறு என்ன நீட் ஆஃப் த ஹவர்னு சொல்கிறாங்க. ஏன் நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போது இந்த சூழ்நிலைக்கு இந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியான
கான்சன்ட்ரேஷன் எதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த நீட் ஆஃப் த ஹவர்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ அர்ஜென்ட் நீடு. ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து பட்ஜெட்டில் கூலிங் பிளானுக்காக பட்ஜெட் ஒதுக்கணும், குயிக்காக வந்து இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதால நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட் ஏ பிளான்ட் தட் இஸ் மச் மோர் தேன் ஜஸ்ட் பிளான்டிங் ட்ரீஸ். இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, GS3 என்விரான்மெண்ட்க்கு யூஸ் ஆகும். எம்என்ரேகா 100 நாள் வேலை வாய்ப்பு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு 50 டேஸ் அந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னொரு 50 டேஸ் இன்னொரு ஃபேமிலி மெம்பர் கூட போய் பார்க்கலாம். மொத்தம் 100 நாள் வேலை செய்யணும். அதுக்கு வந்து ஸ்கில் எதுவும் தேவை கிடையாது. நியர் த ஹவுஸ் வந்து அந்த ஏதாச்சும் ரோடு ஒர்க்காக இருக்கட்டும், அல்லது வந்து பாண்ட்ஸ் வெட்டுறதாக இருக்கட்டும், அல்லது மரம் நடுறதாக இருக்கட்டும், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் கொடுப்பாங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து 100 உமன்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு 100 நாள் வேலை வாய்ப்பில் பிளான்டிங் ட்ரீ பிளான்ட் பண்ண சொல்லி வேலை கொடுத்துருந்துருக்காங்க. இது வந்து நம்ம எதவாக பார்க்குறோம் அப்படின்னம்னா, ஒரு ஏஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டியாக கம்யூனிட்டி எஃபர்ட்டாக பார்க்குறோம். இதனால் என்ன நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கே நல்லா தெரியும் ஆல்ரெடி ஹீட்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு, ஏஃபாரஸ்டேஷன் பண்ணுற வேண்டிய அவசியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது வேர்ல்டு என்விரான்மெண்ட்டே June 5 அன்னைக்கு இது வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஆர்டிக்கல் வந்து அதை பற்றி தான் பேசுகிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பில் குர்து வில்லேஜ் அப்படின்ற நன்கல் குர்து வில்லேஜ் அப்படின்ற இடத்துல வந்து பஞ்சாபில் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, மன்சா டிஸ்ட்ரிக்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு 100 உமன்ஸு சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து IUCN படி என்ன சொல்கிறாங்க, IUCN என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து 12% வந்து குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி ப்ரைமரி ஃபாரஸ்ட், இந்தியாவில் இருந்த ப்ரைமரி ஃபாரஸ்ட் 3.6% வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து IUCN வந்து சொல்கிறாங்க. வேறு என்ன எய்ம் கவர்மெண்ட்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எய்ம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஃபாரஸ்டேஷன் பண்ணணும்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிது, நமக்கு மனுஷங்களுக்கும் நல்லது, ஏன்னா நல்ல காற்று சுவாசிக்கலாம், ஹீட் வேவ்ஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மியாகும், அதனால் ஏஃபாரஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து நேட்டிவ் ட்ரீஸை வைக்கணும், மோனோகல்ச்சர் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறதை விட ஏலியன் ஸ்பீஷஸை கொண்டு வந்து வைக்கிறத விட நேட்டிவ் ஸ்பீஷஸை வைக்கணும், அது வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் என்ன அப்படின்னு, பிவோட்டல் ரோல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் வந்து 2.6 பில்லியன் டன் ஆஃப் இதை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது, 2.6 பில்லியன் டன்னஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்குது. அதாவது 33% வந்து கார்பன் ரிலீஸ் ஆகுறது வந்து ஃபாசில் ஃபியூயலிருந்து மட்டுமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆனுவல் ஃபாரஸ்ட் ஆனுவலி ஒரு வருஷத்துக்கே ஒரு ஃபாரஸ்ட் வந்து 2 மில்லியன் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து 33% ஆஃப் த கார்பனை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஃபாசில் ஃபியூயலிருந்து நம்ம எரிக்கிறோம் இல்லையா, ஃபாசில் ஃபியூயலை பேர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதிலிருந்து மட்டும் கார்பன் டை ஆக்சைடு 33% வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிறத வந்து எதையும் இன்க்ளூட் பண்ணிக்குது அப்படின்னா, அந்த 2.6 மில்லியன் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து உள்ளே எடுத்துக்கும்போது ட்ரீஸ் வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணிவிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும்போது நமக்கு என்ன நல்லது தானே, அப்போது அதை செய்யணும் அப்படின்னு அதை ரோலாக வச்சுருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணும், மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள்ஸோடைய லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணும், அது வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தும், அக்ரேரியன் எக்கனாமியாக இருக்கட்டும், அவங்களுடைய சாயிலோட ஃபெர்டிலிட்டி அக்கார்டிங் டு வாட்டர் இன்ஸ்டியூட் அப்படின்னு வேர்ல்டு இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்டோடைய எக்கோசிஸ்டமோட ஃபெர்டிலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாகும், அது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ரூரல் எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும், அப்போது அர்பன் மைக்ரேஷன் போக மாட்டாங்க. இப்போது இதுவே நல்லாயிருக்கு, எக்கனாமி வந்து இங்கேயே ரூரல்லையே நல்லாயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரூரல் அர்பன் மைக்ரேஷன், ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு லெவலில் வந்து அதாவது வந்து 2021 டு 2030க்குள்ளே வந்து
2021 to 2030 யூஎன் டெவலப்மெண்ட் ஆன் எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன் என்ன எம்ஃபசிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, அந்த டீக்ரேடட் ஃபாரஸ்ட் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டத்தை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அதுவும் வந்து ஃபாரஸ்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட் வந்து முக்கியமாக ஃபாரஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 பாண்ட் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது வந்து குளோபல் குளோலாக என்ன வச்சாங்க அப்படின்னா, 150 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் டீக்ரேடட் அண்ட் டீஃபாரஸ்டட் லேண்ட்ஸ்கேப்பை வந்து 2020 350 மில்லியன் ஹெக்டர்ஸாக வந்து 2030 கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எய்ம் பண்ணாங்க. இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நாங்கள் 350 மில்லியன் ஹெக்டராக வந்து 2030 பண்ணுறோம் அப்படின்னு வந்து எய்ம் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவும் இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னா, பாண்ட் சேலஞ்சில் 2015 ஜாயின் பண்ணி 26 மில்லியன், அதாவது வந்து குளோபல் லெவலில் 2020 வந்து நாங்கள் 150 மில்லியன் ஹெக்டர்ஸ் டீக்ரேடட் லேண்ட் டீஃபாரஸ்டேஷன் லேண்ட்ஸ்கேப்பை வந்து ரீஸ்டோர் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 350 வந்து அதாவது வந்து 2020 2030 எய்ம் பண்ணாங்க. இந்தியா அது 2015 ஜாயின் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்களும் வந்து 26 மில்லியன் ஹெக்டரை வந்து 2030 வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இது என்ன நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னம்னா, எஃபாரஸ்டேஷன் பண்ணுறவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி காம்பன்சேட்டரி எஃபாரஸ்டேஷன், நேஷனல் எஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராமு, இந்த மாதிரியான க்ரீன் இந்தியா மிஷனு, நாகர்வான் ஸ்கீமு, ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கீமு, க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமுன்னு நம்மளும் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது வந்து நம்ம ஒருத்தவங்களாம் இதை எதையுமே பண்ணிட முடியாது இல்லையா, அதனால் நிறையா ஸ்டேக் ஹோல்டர்ஸை இவங்க எல்லாத்தையும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இஃப் யூ லைக் தி வீடியோ, ப்ளீஸ் டூ ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் 2 ஆர்டிக்கல் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.